ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 4 எக்ஸசைஸ் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த 4 எக்ஸசைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு இருக்குல்ல, ட்ரைசெப்ஸ்க்கு மட்டும்தான். இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம தேவை, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. நம்ம வீட்டிலருந்தே ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம பாடி வெயிட் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சில எக்ஸசைஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் இன்டர்மீடியட்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஸோ பண்ணும் போது 8-10 கவுண்ட்ஸ், அதே அந்த 10 கவுண்ட்ஸ் மட்டுமே போடுங்க. நம்ம கவுண்ட்ஸ் அதிகமாக போட தேவையில்லை. பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. கரெக்டாக இந்த ட்ரைசிப்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி போடுங்க, சரிங்களா? ஷோல்டர், செஸ்ட்டுக்கு அதுக்கெலாம் போடாதீங்க, வெறும் இந்த ட்ரைசிப்ஸ் மட்டும் போடுங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், ப்ளஸ் வந்து என்னோடய பொசிஷன், பாடி பொசிஷன், எந்தெந்த பாடி பொசிஷன்லாம் வச்சு நான் பண்ணுறேன் அதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், சரிங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆர் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த எக்ஸசைஸ் வந்து தெரியணும்னு இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ளஸ் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ட்ரைசெப்ஸ்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா கை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காதுங்க, பின்னாடியே வச்சுக்காதுங்க. ஆக்சுவலாக நம்ம பட்டுக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கணும், சரிங்களா? கையை வச்சுட்டு கீழே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலை வந்து நீட்டிக்கோங்க, காலை வந்து நீட்டிட்டு கையை பாருங்கள். கை இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும், சரிங்களா? வாங்க ட்ரையை ட்ரை பண்ணுங்கள் நல்லா, சரிங்களா? ஓ 5 6. காய்ஸ், இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம்லேயும் ஒரு ட்ரைசெப்ஸ் கிளாஸில் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது நான் இதை பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, பண்ணும்போது நம்ம டைஸ் மேலே ப்ளேட்டட் கூட வச்சு பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரைசெப்ஸ் மட்டும்தான் இருக்கணும். 8-10 ரெப்ஸ் இல்லை இன்டர்மீடியட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவுண்ட் நல்லா புஷ் பண்ணுவாங்க. பண்ணுறவங்க அவங்க கன்வீனியன்ஸ் பொறுத்து அவங்க பண்ணுறது பண்ணிக்கிட்டோம். பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா கம்மியாக பண்ணுங்கள், சரிங்களா? கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக போயிடாதீங்க, சரிங்களா? பண்ணும் போது ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்போ நல்லா இது செகண்ட் ஒர்க். இது வந்து நம்ம வெயிட்டே தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வச்சு தான் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிகினருக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு முட்டி போட்டுக்கோங்க. முட்டி போட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, சரிங்களா? கை இப்படி வச்சுட்டு, ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்படின்னா இப்படி, சரிங்களா? எல்போ பெண்ட் பண்ணிவிட்டு எல்போ டச் பண்ணணும், சரிங்களா? எல்போ டச் பண்ணிவிட்டு லாக், எல்போ டச் பண்ணிவிட்டு லாக், சரிங்களா? இது பிகினர்ஸ், ஏன்னா பிகினர்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணால். அதனால் அவங்களுக்கு முட்டி போட்டு நீரோல் பண்ணி சொல்லித்தரேன், சரிங்களா? லாக் லாக். இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் புஷ்அப்ஸ் பொசிஷன் வச்சு பண்ணுங்கள், சரிங்களா? காலை நல்லா நீட்டுக்கோங்க, நீட்டுன்னு பாடி ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. 1, சரிங்களா? 2, 3. இந்த ஒர்க் அவுட் வந்து லாஸ்ட் ஒர்க் அவுட் மாதிரி இல்லை, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். 8-10 ரெப்ஸ் போடுறதுக்கு பார்த்தா நீங்கள் 5-6 ரெப்ஸ் போடுங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு செட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு செட்டு, அதே மாதிரி செகண்ட் செட் பண்ணும்போது அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் ஃபஸ்ட் வச்சுன்னு லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே வச்சுக்கோங்க, சரிங்களா? அப் அண்ட் டவுன், சரிங்களா? மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஸோ 4 செட்டு பண்ணுங்கள், சரிங்களா? இது 2வது கிளாஸ். 3வது கிளாஸ்க்குள்ள போகலாம். காய்ஸ், இது 3rd ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டேபிள் எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கை வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. பாடியும் கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வரும். 1, ஹெட்டு வந்து டவுன் பண்ணுங்கள் போடும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைக்கு போவோம். 3rd எக்ஸசைஸ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இன்டர்மீடியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து 10-12 ரெப், சரிங்களா? வாங்க 4th எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். இது வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ், 4th எக்ஸசைஸ். இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் எக்ஸசைஸில் சொன்ன மாதிரி தான். பிகினர்ஸ் வந்து முட்டி போட்டுக்கோங்க, சரிங்களா? கை இப்படி வச்சுக்கோங்க, கை இப்படி வச்சுட்டு 1, 2, 3, 4, 5. இது பிகினர்ஸ்.
கொஞ்சம் இன்டர்மீடியட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் புஷ்அப் புஷ்அப் புஷ்ஷனே பண்ணலாம் சரிங்களா. கை வச்சுக்கோங்க, ஒன் டூ, இப்படி போகக்கூடாது, இப்படி வரணும் சரிங்களா. சரிங்களா, இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க சரிங்களா. நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஒர்க் அவுட் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம். ரெண்டு பேருமே யூனிசெக்ஸ் ஒர்க் அவுட் தான் இது சரிங்களா. அதனால பிகினர்ஸ்க்கு நான் அதிலே மென்ஷன் பண்ணிட்டேன். பிகினர்ஸ் வந்து பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி ரெண்டு பேருமே இந்த ஒர்க் அவுட் வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணலாம் சரிங்களா. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.